ராஜகுமார் சுவாமி, நான் ஜெர்மனியிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஜெர்மனியில் ஒரு சொந்த தொழில் ஒன்று, ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்கேன். என்னுடைய இந்த ஏஎல்பி தொடர்பு ஏற்பட்டது யூடியூப்பில் சாரோட வீடியோக்களையும் சாந்திதேவி குரு சாந்திதேவி அவர்களுடைய வீடியோக்கள், ஏஎல்பி சம்பத் சார்ந்த வீடியோக்களை பார்த்து மிக ஆர்வப்பட்டு அதிசயித்து இதை நான் படிக்க வேணும் என்று சொல்லி ஆர்வப்பட்டு தான் நான் இந்த ஏஎல்பியை படிக்கிறதுக்கு முற்பட்டுனான். இங்கே வந்து எனக்கு குருமார்கள் எல்லா சொல்லிக் கொடுத்த குருமார்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் முதல்க நன்றி. பஞ்சாங்கம், நட்சத்திரம், ராசிகள், ராசி அதிபதிகள், நட்சத்திர அதிபதிகள், நட்சத்திர ஆதிபத்தியங்கள், 12 வீட்டினுடைய காரகத்துவங்கள், கிரக பார்வைகள், லக்ன ஏஎல்பி லக்னத்தின் நகர்வு, அதாவது ஜென்ம லக்னம் என்று தான் இவ்வளவு காலம் தெரியும். அதாவது ஒரு என்னுடைய சொந்த அனுபவம், எத்தனையோ சோதரர்களிடம் போய் நான் சோதரம் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் பலன் சொல்வார்கள். ஆனால் இந்த ஏஎல்பியை நாங்கள் படித்தது பிறகு ஆர் பலன் சொன்னாலும் ஒரே மாதிரி தான் பலன் தரும் என்றது ஐயா எங்களுக்கு தந்திருக்கிறார். முதற்கண் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. உண்மையிலே இதை சிந்தித்ததே என்னென்று கடவுளுடைய அருளாலாம் அவர் இதை சிந்தித்துக்காரன் நினைக்கிறேன். அடுத்தது எப்போ ஒரு நிகழ்வு ஒரு மனிதனுக்கு எப்போ நடக்கும் என்றதை கண்டுபிடிக்கிறார். D9 என்ற ஒரு பதத்தை கண்டுபிடித்து அதுக்கு மிக ஆச்சரியத்தக்க வகையில் எப்போ என்றதை கண்டுபிடிக்கிறார். அது துல்லியமாக யாரும் சொல்லிடலாம், சும்மா மேலோட்டமாக எல்லாரும் சொல்லுவார்கள், ஆனால் அது நடக்காது. நானே படித்ததால் என்றால் மிக சந்தோஷம், மிக மிக பெருமிதம், சந்தோஷம் என்பதற்கு மேலாக பெருமிதம். ஒரு ஒரு தமிழ் மகனை மிக பெருமிதம் கொள்கிறேன். அடுத்தது ஐயாட்ட இருந்து நான் படித்தது என்னன்னு சொன்னால், எப்பவும் எந்த ஒரு மனிதனும் மாதா பிதா குரு தெய்வம் என்றதை தாய் தந்தையருக்கு நன்றி உடையவனாகவும் ஆசீர்வாத அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஏற்க வேணும் என்று வேண்ட வேணும் என்று இருக்கிற மனநிலையில் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை ஐயாட இருந்து நான் படிச்சிருக்கிறேன். அது உண்மை, எப்பவும் மனிதன் உண்மை பேச வேணும். அது எங்களுக்கு அவமானமாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தா என்ன, நாங்கள் வந்து எப்பவும் உண்மையை பேசினால் முன்னுக்கு வரலாம், நிச்சயமாக முன்னுக்கு வரலாம், கடவுள் அதுக்குரிய அருள் தருவார் என்பதை. அதாவது இன்னும் இப்போ நான் கடைசியாக சொல்கிற ஒன்று தான், நான் என்னால் என்னை தேடி வருகிற ஒரு பலன் கேட்க வருகிறவர்களுக்கு உணர்ந்து நான் உணர்ந்து அவர்களுக்கு அது சரியானபடி உணர்த்த வேண்டியது எங்களுடைய கடமையாக நான் கொள்வேன். இதுக்கு மேல் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அனைத்து குருமார்களும் எனக்கு இதை கற்பித்து தந்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் வணங்கி கூடான ஓடி நன்றி.